இந்தியன் சினிமால மட்டும் இல்லாம ஹாலிவுட்லயும் இப்ப முடியும் நெப்போட்டிசம் அப்படிங்கற ஒரு விஷயம் இருந்துட்டு தான் இருக்கு. இது இருந்தாலுமே கூட நிறைய புதுமுகங்கள் சினி ஃபீல்ல கஷ்டங்களை எல்லாம் தாண்டி சாதிச்சிட்டு தான் இருக்காங்க. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலயும் அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. குறிப்பிட்ட ஒருத்தங்களை சொல்லணும்னா தன்னோட மீடியா ஜர்னிய விஜேவா ஸ்டார்ட் பண்ணி மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கமீடியன் அப்புறம் 2012ல மெரினா அப்படிங்கிற பாண்டியராஜ் டைரக்ட் பண்ண மூவில ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆனவர் சிவகார்த்திகேயன். அதுக்கப்புறமா மான் கராத்தே, வர்த்தப்படாத வாலிபர் சங்கம், கனா, வேலைக்காரன், ரெமோ, டாக்டர்னு ராக்கெட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு. இவரு சினி ஃபீல்டுக்கு வந்து 10 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. இந்த 10 வருஷத்தை மார்க் பண்ற மாதிரி சிவகார்த்திகேயன் தன்னோட சோஷியல் மீடியா பேஜ்ல ஸ்வீட்டா ஒரு தேங்க்யூ லெட்டரை போஸ்ட் பண்ணிருக்காரு. அந்த லெட்டர்ல தனக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோ சான்ஸ் தந்த டைரக்டர் பாண்டியராஜ் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம எல்லா டைரக்டர்ஸ், கோ ஸ்டார்ஸ், டெக்னீஷியன்ஸ், தியேட்டர்ஸ் ஓனர் எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருக்காரு. இருங்க, இதோட தன்னோட ஃபேன்ஸுக்கு இல்லங்களிலும் இதயங்களிலும் நீங்கள் எனக்கு அளித்திருக்கும் இடம் நான் நினைத்து கூட பார்த்திடாத நிஜம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு. என்னவோப்பா, 10 வருஷங்கள்ல இப்படி ஒரு குரோத் வந்தாலுமே எவ்வளவு டவுன் டு அர்த் பர்சனா இருக்காரு தானே.